வணக்கம். இன்றைய பத்தரை மணி செய்திகள். பெண்கள் தங்கள் குடும்பத்தையும் தங்கள் எதிர்காலத்தையும் வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்று பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் துன்ரசா தெரிவித்தார். நாட்டின் சமூக பொருளாதார வலிமைக்கும் வளர்ச்சிக்கும் பெண்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. தனித்து வாழும் தாய்மார்களுக்கு அரசு நிறைய உதவிகள் அளித்து வருகிறது. அது அவர்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. பெண்கள் தொழில்துறையில் முன்னேறுவதற்கும் பல திட்டங்களை அரசு மேற்கொண்டு வருகிறது. தங்களின் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள அரசு வழங்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெண்கள் ஆற்றல் ஆண்டு 2018 முன்னிட்டு அவர் மேற்கொண்டவாறு பதிவிட்டுள்ளார். பொய் செய்திகளுக்கு எதிரான சட்ட அமலாக்கம் தாமதப்படுத்தக்கூடாது என கல்வி அமைச்சர் மஜீர் காலிப் கருத்து வெளியிட்டார். பொய் செய்திகள் பரப்பப்படுவதால் மேலும் அதிகமான பிரச்சனைகள் எழுவதை தவிர்க்க இது அவசியம். பல்வேறு தரப்புகள் குறிப்பாக சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய பொய் செய்திகளுக்கு எதிரான சட்ட மசோதாவை 2 நாட்களுக்கு முன் மக்களவை அங்கீகரித்தது சரியான தருணத்தில் மேற்கொள்ளப்பட ஒரு நடவடிக்கையாக அமைகிறது என அம்னோ உச்சமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ மஜீர் காலித் தெரிவித்தார். நடப்பு இலக்கியவியல் உலகத்தில் பொய் செய்திகள் பரவுவதை தடுப்பது சவால் மிக்க ஒன்றாக ஆகிவிட்டதாக கோலாலம்பூரில் 2018 ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேசிய நிலையில் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இயக்கத்தை தொடங்கி வைத்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். தாமான் பிரமாத்தாங் காத்தோங்கை சேர்ந்த 126 குடும்பங்களுக்கு அவர்கள் வசிக்கும் வீடுகளுக்கு இனிமேல் வாடகை செலுத்த வேண்டியதில்லை என்று கிடா மந்திரி பசார் அறிவித்துள்ளார். கடந்த 2004 ஏற்பட்ட சுனாமியில் இவர்களின் வீடுகள் பாதிக்கப்பட்டன. பின்பு அரசு இவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தது. சிறு வாடகையாக மாதம் 50 ரிங்கிட் வசூலிக்கப்பட்டு வந்தது. தற்போது அரசு வாடகை வசூலிப்பதை நிறுத்தியுள்ளதை அக்குடியிருப்பாளர்கள் வரவேற்றனர். 2013 முதல் 2018 வரை தனது அடைவு நிலை அறிக்கையை ஜொகூர் மாநில அரசாங்கம் வரும் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடவிருக்கிறது. அக்காலகட்டத்தில் தேசிய முன்னணி அரசாங்கத்தின் கீழ் அந்த மாநிலம் பெற்ற வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான தகவல்களை அந்த அறிக்கை தாங்கியிருக்கும் என மந்திரி புசார் அலுவலகம் குறிப்பிட்டது. கிளாந்தானில் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் காடழிப்பு வேலைகளை முறியடிக்க 38 பூர்வக்குடியினரை காட்டு பாதுகாவலர்களாக கிளாந்தான் காட்டுத்துறை நியமித்துள்ளது. இதுபோல திருங்கானு, பஹாங் மற்றும் பேரா காடுகளிலும் பூர்வக்குடியினரை அமர்த்துவதற்கு திட்டங்கள் உள்ளதாக சமூக காப்பு படையின் தலைவர் டத்தோ அஸ்மி யாஹ்யா கூறினார். பூர்வக்குடி காட்டு பாதுகாவலர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். லீ டூர் டி லங்காவி சைக்கிளோட்ட போட்டியின் இறுதிக்கட்ட போட்டி ஞாயிறு அன்று கோலாலம்பூரில் முடிவடையும். அதனை முன்னிட்டு தலைநகரின் பல சாலைகள் மூடப்படும். ஓட்டம் முடிந்த பிறகு படிப்படியாக சாலைகள் திறக்கப்படும் என்று கோலாலம்பூர் போலீஸ் படையின் போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவு தலைவர் ACP ஜுல்கிஃப்லி யஹ்யா தெரிவித்தார். சாலைகள் பயன்படுத்துவோர் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை போதைப்பொருள் மற்றும் நீண்டகால அடிப்படையில் பாதிப்பை கொண்டு வராத கேளிக்கை போதைப்பொருள் போன்றவற்றை தொடைத்தொழிக்கும் முயற்சியில் முன்பை காட்டிலும் சிரமமாகியுள்ளன என உள்துறை துணை அமைச்சர் டத்தோ நூர் ஜஸ்லான் முகமது தெரிவித்தார். இத்தகைய போதைப்பொருள் மிகுந்த போதைப்பித்தை ஏற்படுத்துவதோடு மூளையில் நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்துகிறது. செயற்கை போதைப்பொருள் விலை மலிவாக இருப்பதால் தற்போது அவற்றை தொடைத்தொழிக்கும் நடவடிக்கைகள் சவால் மிக்கதாக இருப்பதாக மலேசிய போதைப்பொருள் தடுப்பு சங்க தலைவருமான அவர் குறிப்பிட்டார். புத்ராஜயாவில் இன்று மலேசிய போதைப்பொருள் தடுப்பு சங்கத்தின் 42 ஆண்டை முன்னிட்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவர் தெரிவித்தார். இளைஞர்களின் எதிர்காலம் போதைப் பொருட்களால் சீரழிவதை தடுக்கும் முயற்சியாக 20 மேற்பட்ட உயர்கல்விக் கழகங்கள், 4 தனியார் கல்லூரிகள் ஆகியவற்றில் மலேசிய போதைப் பொருள் தடுப்பு சங்கங்கள் தோற்று வைக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சிரம்பான் போட்டிக்சன் ரிம்பா வட்டாரத்தில் நெகிரிசம்பிலான் குடிநீர் வாரியம் மேற்கொள்ளும் நீர்க்குழாய் மாற்றும் நடவடிக்கையால் அதன் சுற்று வட்டாரத்தில் தற்காலிகமாய் நீர் விநியோக துண்டிப்பு ஏற்படும் என நெகிரிசம்பிலான் குடிநீர் வாரியம் சயின்ஸ் அறிவித்தது. போட்டிக்சன் நீர் ஆலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீர் சோதனை மற்றும் குழாய் மாற்றும் நடவடிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை காலை 8 தொடங்கி 24 மணி நேரம் வரை நீடிக்கும் நிலையில் அதுவரை தற்காலிகமாய் நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் எனவும் கூறியது. மேலும் வரும் 26 தேதி தண்ணீரை போதுமான வரையில் சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு சயின்ஸ் கேட்டுக்கொண்டது.
மேலும் www.sciencewater.com எனும் அகப்பக்கத்திலும் ஆயிர் நிகரிசம்பிலான் முகநூல் மற்றும் ட்விட்டர் வழியாக நீர் விநியோக துண்டிப்பு குறித்த தகவல் பெறலாம் என சயின்ஸ் நிறுவனம் கூறியது. அலூர் ஸ்டார் தடையில்லா நீரழிப்பு செய்வதற்காக 10 நீர் பண்புகள் பயன்படுத்தி நீர் சேமிப்பு பெருக்கிட கிடா நீர்வள நீரழிப்பு மற்றும் வீட்டு வசதித்துறை தலைவர் டத்தோ பட்ரல் இஷாம் தெரிவித்தார். இதற்காக மிகை ஆற்றலுடைய பம்புகள் வாங்குவதற்கு மத்திய அரசின் உதவியை மாநில அரசு நாடும் என்று அவர் மேலும் கூறினார். ஏமாற்று நடவடிக்கைகளுக்காக மற்றவர்களின் மை கார்டுகளை பதிவிறக்கம் செய்யும் இணைய பயணிட்டாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தொடர்பு பல்லூடக துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜலானி ஜோஹாரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்தில் சிக்கியவரின் மை கார்டை சமூக ஊடகங்களில் பயன்படுத்தும் நடவடிக்கைகளும் அதில் அடங்கும் என்றார் அவர். சில பொறுப்பற்ற இணைய பயணிட்டாளர்கள் சுயலாபத்திற்காக விபத்தில் சிக்கியவர்களின் தனிநபர் விவரங்களை பயன்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டினார். 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் என அவர் வலியுறுத்தினார். பொதுமக்களும் தங்களின் மைகார்ட் நகலை அடையாளம் தெரியாத நபர்களிடம் வழங்கக்கூடாது என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். மலேசிய போலீஸ் படையின் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு 1972 சட்டத்துறையின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் 1979 அப்பிரிவு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு போலீஸ் துறையிடம் மாற்றப்பட்டது. எனினும் 1996 முதல் அது ஒரு தனி சிறப்பு பிரிவாக போதைப்பொருள் குற்றவியல் இலாக்காவாக ஆக்கப்பட்டது. அன்று முதல் கடந்த 21 ஆண்டுகளில் இந்த இலாக்கா போதைப்பொருள் குற்றங்களை துடைத்தொழிப்பதில் பெரும் வெற்றி கண்டுள்ளது. 3 பில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள 10,000 டன் பல்வேறு போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் பிடிபடாமல் இருந்திருந்தால் 1.4 பில்லியன் போதை பித்தர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடும். பல்வேறு போதைப்பொருள் குற்றங்களுக்காக 2,11,927 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதோடு இல்லாமல் போதைப்பொருள் தயாரிக்கும் இடங்கள், ஆயுதங்கள் மற்றும் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று போதைப்பொருள் குற்றவியல் இலாக்காவின் தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது சலே ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இசைக்குழுவுடன் பாடும் திறன் நிகழ்ச்சி கவர் இட் ஆப் 2018 இதில் மலேசிய சிங்கப்பூர் கலைஞர்கள் பங்கு பெறுவார்கள் என்றும் வருகிற 14 ஏப்ரல் மாதம் 2018 நடைபெறும் என்றும் அதன் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான எஸ்பி பிரபாகரன் தெரிவித்தார். திருமணம் என்றால் பலவிதமான ஏற்பாடுகளே செய்ய வேண்டியுள்ளது. அச்சேவைகளை இணையம் மூலம் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வெட்டிங் ஈஸி எனும் புதிய செயலியை அறிமுகம் செய்துள்ளார் திரு இளங்குமரன். இச்செயலியை அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சின் துணை அமைச்சர் டத்தோ வீரா டாக்டர் அபுபாக்கர் முகமது டயா அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் குரங்கணிக்காட்டு பகுதியில் கடந்த 11 மாலை தீப்பிடித்தது. இந்த விபத்தில் மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற 36 பேர் சிக்கிக் கொண்டனர். பலர் உயிருடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தஞ்சாவூரை சேர்ந்த சாய் வசுமதி மற்றும் சென்னையைச் சேர்ந்த நிக்கிய நிக்ருதி ஆகிய இருவரும் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தனர். இதன் மூலம் காட்டுத்தீ விபத்துக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு கோடை வெயிலால் சென்னைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என குடிநீர் வாரிய அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் புழல், பூண்டி, செம்பரவாக்கம், சோழவரம் உள்ளிட்ட 4 ஏரிகளிலும் தண்ணீர் இருப்பு தேவையான அளவு இருக்கிறது. கோடை வெயிலால் சென்னைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தட்டுப்பாடு இல்லாமல் அனைத்து இடங்களுக்கும் தண்ணீர் விநியோகம் செய்ய முடியும் என்றார் அவர். 4 ஏரிகளிலும் மொத்தம் 4,850 மில்லியன் கன அடி தண்ணீர் இருப்பு உள்ளது. கிருஷ்ணா நதி திட்டத்தின் கீழ் 80 கன அடி தினமும் வந்து கொண்டுள்ளது. வீராணம் ஏரியில் இருந்து தண்ணீர் சென்னைக்கு கொண்டு வரப்படுகிறது. கடந்த ஆண்டு பெய்த பருவமழையால் சென்னையில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துள்ளது. நெம்மேலி மிஞ்சூர் கடல்நீர் குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் தினசரி 200 மில்லியன் குடித்தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது என அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா நேற்று முன்தினம் சிம்லா சென்றிருந்தார். சிம்லாவில் சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் பிரியங்கா சொகுசு பங்களா கட்டி வருகிறார். அந்த பங்களாவை பார்க்க சோனியா சென்றிருந்தார். அப்போது அவருக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டது.
உடனடியாக அவர் சிறப்பு விமானம் மூலம் டெல்லி அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் உடல்நிலை சீராக இருப்பதாக டாக்டர்கள் அறிவித்துள்ளனர். சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க மறுக்கும் மத்திய அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக ஆந்திராவின் ஆளுங்கட்சியான தெலுங்கு தேசம் மற்றும் YSR காங்கிரஸ் நோட்டீஸ் கொடுத்துள்ளது. ஆனால் அமளி காரணமாக அந்த தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அனுமதி கோரி மக்களவை மனு கொடுத்துள்ளது. இது தொடர்பாக மக்களவை செயலாளருக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினர் மல்லிகார்ஜுன் கர்கே அளித்துள்ள கடிதத்தில் மத்திய அரசு மீது பாராளுமன்றத்தில் 27ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பரிசீலனைக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். கிளர்ச்சி படையின் கட்டுப்பாட்டில் உள்ள கிழக்கு கூட்டா பகுதியில் ஆசாத் படைகள் கடந்த சில வாரங்களாக ரசாயன தாக்குதல் உள்ளிட்ட கொடூர தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதன் விளைவாக இதுவரை 1260 பேர் பலியாகியுள்ளனர். 22,000 பேர் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். கூட்டா பகுதியில் தொடர்ந்து அரசு படைகள் தாக்குதலில் முன்னேறி வருவதால் சிறிய போராளிகள் குழு ஒன்று போர் நிறுத்த அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. போர் நடக்கும் கூட்டா பகுதியிலிருந்து வெளியேற கிளர்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். சிறிய அரசுடன் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி நாங்கள் எங்கள் ஆயுதங்களுடன் வெளியேறுகிறோம். மேலும் பொதுமக்கள் அவர்கள் வேண்டும் பகுதிகளுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று அக்ரர் அல் ஷாம் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் முன்சர் பெர்ஸ் ஊடகங்களிடம் தெரிவித்தார். வியட்நாம் நாட்டின் ஹோச்சின்மின் நகரின் தென்மேற்கு பகுதியில் உள்ள 8வது மாவட்டத்தில் 20 மாடி குடியிருப்பில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. ஒரு வீட்டில் பிடித்த தீ மற்ற வீடுகளுக்கும் வேகமாக பரவியது. இதனால் குடியிருப்பு வாசிகள் ஜன்னல் வழியாக கயிர்களை கட்டியபடி இறங்கினர். பலர் கீழே குதித்தனர். 2 மணி நேரம் போராடி மீட்பு குழுவினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்ததாகவும் 28 பேர் காயமடைந்துள்ளதாகவும் நகர போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 படம் உருவாகி இருக்கிறது. லைகா புரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிக்கிறது. இந்த படத்துக்கு எழுத்தாளர் ஜெயமோகன் வசனம் எழுதுகிறார். அவருடன் இணைந்து கபிலன் வைரமுத்துவும் வசனம் எழுத இருக்கிறார். கபிலன் வைரமுத்து ஏற்கனவே கவன் படத்தின் கதையை சுபாவோடு சேர்ந்து எழுதியிருக்கிறார். அத்துடன் திரைக்கதை மற்றும் வசனத்தையும் சுபா, கே.வி. ஆனந்த் ஆகியோரோடு சேர்ந்து எழுதியுள்ளார். மேலும் அஜித்தின் விவேகம் படத்தின் வசனம் மற்றும் திரைக்கதையிலும் பங்காற்றியிருக்கிறார். மான்செஸ்டர் யுனைடெட் கிளப்பின் தாக்குதல் நட்சத்திர ஸ்லாத்தன் இப்ராஹிமோவிப் அந்த கிளப்புடனான ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டுள்ளதாக மான்செஸ்டர் யுனைடெட் அகப்பக்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க சூப்பர் லீக் போட்டியில் உள்ள கிளப் ஒன்றில் இப்ராஹிமோவிப் இணையவிருக்கிறார். மான்செஸ்டர் யுனைடெட் கிளப்புடனான இப்ராஹிமோவிப் ஒப்பந்தம் வரும் ஜூன் மாதத்தில் நிறைவு பெற உள்ளது. எனினும் அதற்கு முன்பதாகவே இப்ராஹிமோவிப் அந்த கிளப்பை விட்டு வெளியேறுகிறார். இதுநாள் வரை மான்செஸ்டர் யுனைடெட் கிளப்பில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய இப்ராஹிமோவிப் நன்றி என மான்செஸ்டர் யுனைடெட் அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி newsdisigal@gmail.com. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10:30 திசைகள் தொலைக்காட்சி. இது மக்களின் மனசாட்சி.